ஒருத்தர் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, நேராக கண்ணை பார்த்தோ ஒருத்தரை பேசக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. கப்புன்னு கண்ணை மூடிட்டு வாந்தி எடுக்காத குறைய கபால்னு கொட்டிட்டு போய் உட்காந்துடுறது, ஓகேவா? அதையும் மீறி பேசுன்னா கைகள்லாம் என்ன ஆகிடும், கிட்ட கட கட கடன்னு உதற ஆரம்பித்து தொண்டைக்குழி அடைச்சி இங்கெல்லாம் படப்படப்படன்னு வேர்த்து விறுவிறுத்து இந்த வேர்வை தெரியக்கூடாதுன்னு பேண்ட்டுக்குள்ளே கை கொடுக்குற அளவுக்கு தான் நம்முடைய கெப்பாசிட்டி. அடிப்படையில் நானும் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டில் வந்து ஒருத்தர் கூட நின்று பார்த்து பேச தகுதி இல்லாத ஒரு நபராகத்தான் இருந்தேன். பிறகு என்னாச்சு, ஓ இப்போ நமக்கு வேலை மறுபடியும் இப்போ அதே தான் உதாரணத்துக்கே தான், இப்போ அதே சம்பவத்தையும் எனக்கு வேலை எனக்கு உள்ளேயா நான் பேச வேண்டிய கருத்து இல்லையா, பதட்டம் படபடப்பு பயம் அதுக்கு உள்ளே போனோம்னா தொண்டை அடைச்சி ஆஃப் ஆகிடும். நாம் அது என்ன வேணால் வந்துட்டு போ, நாம் எங்கே வேலை செய்யணும்? இப்போ நான் இப்படி பேசுகிறேன் இல்லையா, இப்போ நான் பேசுறது உங்களுக்கு பார்த்தா எப்படி தோணுது? ஒரு 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 தயக்கத்தோட ஒரு சை டைப்பாக பேசக்கூடிய நபராக எனக்கு தெரியுது. இல்லை இல்லை, அந்த அந்த மகிழ்ச்சி கேட்கல. ஒரு மேடை பேச்சாளன் இருக்கிறான்னு வச்சுக்கிங்க, அவன் ரொம்ப நாளாக ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு, நல்ல ஒரு கை தேர்ந்தவனா தெரியுதா இல்லை ஒரு சை டைப்பாக இருந்தவனா தெரியுதா? கை தேர்ந்தவர் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் உண்மையில் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தரை கூட எதிர்த்து நின்று பார்த்து பேச தகுதி இல்லாத ஒரு நபர் தான் நானாக இருந்தேன் அப்படின்னா அப்படிங்கிறது தான் உண்மை. சொல்கிறது உங்களுக்கு புரியல, என்னுடைய பழைய ஹிஸ்ட்ரி தான் நான் பேசுகிறேன் ரைட்டா. எந்த இதில் ஏற்றி விட்டாலும் ஒருத்தர் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, நேராக கண்ணை பார்த்தோ ஒருத்தரை பேசக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. கப்புன்னு கண்ணை மூடிட்டு வாந்தி எடுக்காத குறைய கபால்னு கொட்டிட்டு போய் உட்காந்துடுறது, ஓகேவா? அதையும் மீறி பேசுன்னா கைகள்லாம் என்ன ஆகிடும், கிட்ட கட கட கடன்னு உதற ஆரம்பித்து தொண்டைக்குழி அடைச்சி இங்கெல்லாம் படப்படப்படன்னு வேர்த்து விறுவிறுத்து இந்த வேர்வை தெரியக்கூடாதுன்னு பேண்ட்டுக்குள்ளே கை கொடுக்குற அளவுக்கு தான் நம்முடைய கெப்பாசிட்டி. இப்படி தான் இருந்துச்சு. மறுபடியும் ஐயாட்ட வந்தேன், இவர் ரெண்டாவது ஒரு உதாரணத்தையும் சொல்லியிருந்துங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இதில் எது எதெல்லாம் தானாக நடக்குது, எது எதெல்லாம் நீயே செய்ய வேண்டியதுன்னு கேட்குறாரு. சொல்லுங்கள், படப்படப்போ நான் கொண்டு வரேன்னா பதட்டம் உள்ளுக்குள்ளே தொண்டை அடைக்கிறது இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணுறதில்ல, எல்லாமே என்ன நடக்கிறது தான் நடக்கிறது. நானே செய்கிறது இது, நான் எந்த கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறோரும் அதில் கவனமாக சொல்கிறத தவிர எனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கா? இப்படி தான் அடிப்படையில் நானும் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டில் வந்து ஒருத்தர் கூட நின்று பார்த்து பேச தகுதி இல்லாத ஒரு நபராகத்தான் இருந்தேன். பிறகு என்னாச்சு, ஓ இப்போ நமக்கு வேலை மறுபடியும் இப்போ அதே தான் உதாரணத்துக்கே தான், இப்போ அதே சம்பவத்தையும் எனக்கு வேலை எனக்கு உள்ளேயா நான் பேச வேண்டிய கருத்து இல்லையா, பதட்டம் படபடப்பு பயம் அதுக்கு உள்ளே போனோம்னா தொண்டை அடைச்சி ஆஃப் ஆகிடும். நாம் அது என்ன வேணால் வந்துட்டு போ, நாம் எங்கே வேலை செய்யணும், எந்த கருத்தை நான் கூற வேணுமோ அதில் சொல்லணும், நான் சொல்கிறத ஷார்ப்பாக கவனிக்கிறாங்களா தூங்குறாங்களா அது, அதாவது நம்ம இப்போ என்னென்னா நல்லா நீங்கள் இப்போ இப்போல்லாம் எனக்கு அப்படியே என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம சொல்ல சொல்ல புரிஞ்சுதுன்னு அந்த கண்லேயே அந்த மலர்ச்சியில் நமக்கு தெரிஞ்சிருது. இப்போ நீங்கள்லாம் அப்புறம் ஸ்பூனை தொட்டவுன்னே என்னென்னு சொன்னீங்க, அறிவுன்னு அப்படின்னு என்னென்னு அப்படி அப்படி ஷார்ப்பாக அப்படி கப்புன்னு இருக்கணும். அது அந்த கரு பற்றிக்கிச்சுங்க அந்த ஷார்ப்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ நுட்பமாக புரிஞ்சிக்கிறது அதுதான் தேவை. ஏன்னா இந்த வகுப்போட சாரமே என்ன, இப்போ புரிஞ்சிக்கிறது தானே சார் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது பூரா என்ன, எல்லாமே புரிஞ்சிக்கிறது தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாமே உள்ளே எந்த வேலையில்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லாஸ்ட்டாக எரியிற கொல்லிய ஒருவரும் ஒரு உதாரணம் சொன்னேன். வெளியில் செயல்படுறதுக்கு அறிவை வச்சு இப்போ என்ன பண்ணோம், கார் ஓட்டினதும் அப்படி தான், ஸ்பீச் பேசுனதும் அப்படி தான். இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு செயல். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேலை வேணாலும் சக்ஸஸ்ஃபுல்லானவங்க எத்தனை வேலையில் நீங்கள் உள்ளுக்குள்ளே வர்றது நெகட்டிவாக தான் வந்துச்சு, வெளியே பாசிட்டிவாக யார் செயல் செஞ்சிக்க வேண்டியது, நம்ம தான் அறிவை பயன்படுத்தி செஞ்சுக்கணும். புரியுதா? ரெண்டே தான், அறிவுக்கு இங்கே வேலை இல்லை, அறிவுக்கு வெளில வேலை, அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியுமா? முடியாதா? பலகாலம் உள்ளே சண்டை போட்டது போதும்னு முடிச்சுருங்க, நிம்மதியாக தூங்குங்க, வெளியில் சிறப்பாக வேலை செய்யுங்க. தோற்று போனால் கூட தப்பு இல்லை, கற்றுக்கிட்டு அனுபவம் பெற்று செய்வன திருந்த செயல் ஒரு தடவை தப்பானா ஒன்றும் தப்பு கிடையாது, கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு ரெண்டாவது தடவை செய்யுங்க, எடுத்தோடனே எளிதில்லை இல்லையா? அந்த மாதிரி தான் வெளியே செயலுங்கிறது, அப்படி தான். ஒரு மாதத்தில்
ஒரு 10 பேஜ் எழுதுறவுக்கு வந்துடும், வந்துடுமா வர மாட்டோமா? அது மாதிரி தான், வெளியில் செயல், உள்ளுக்குள்ளே சும்மா இருக்கும், அவ்வளோதான். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.